நாட்கள் வீண் போவதை பற்றி பேசும் நம் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஐயாயிரம் மேல் வச்சிருக்க, 5000 மேல இருந்திருக்கான். நான் ஒரு ஒரு படி ஒரு அடி எடுத்து வச்சு நான் நோய்க்கு வந்துட்டு இருக்கிறேன் அண்ணா. எப்படி அண்ணா? ஒரு நாள் போடுச்சு உனக்கு. நீ ஒரு ஒரு வலது கால் தூக்கி வச்சால் ஒரு நாள் போடுச்சு, நான் இடது கால் தூக்கி வச்சால் ஒரு நாள் போடுச்சு. நான் வந்துக்கிட்டே இருக்கிறேன், என்னால் உன்னை தடுக்க முடியாது. ஆக நாள் போயிட்டே இருக்கும், நாள் போயிட்டே இருக்கும், நான் வந்துக்கிட்டே இருப்பேன், அதை உன்னால் தடுக்க முடியாது. நீ என்னை தடுப்பதற்கு என்னை நீ தடு புரிந்து கொண்டாய், எவன் ஒருவான் என்பது புரிந்து கொண்டாய், என்னை தடுப்பதற்கு உபாயம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அது இப்படியா அண்ணா? தடுத்து கொண்டவர்கள் யார்? ஞானிகள் தான். ராமலிங்க சாமியோ, மாணிக்கவாசகனோ, திருமூல தேவனோ, நந்தீசனோ, திருஞான சம்பந்தர் போன்ற ஞானிகளை திருவடியை பற்றினால்தான் அவன் வருவதை தடுக்க முடியும். அவர்கள் எப்படி எதிர்த்தார்கள்? பகையை உணர்ந்து கொண்டார்கள். எந்த பகையை? தமக்கு அந்த பகை என்பது நரதிரை மூப்பு, பரிணாம வளர்ச்சி கூடிய உடம்பை புரிந்து கொண்டார்கள். புரிந்து கொண்டு அதை தடுத்து விட்டார்கள். அவர்கள் ஆசி பெறுவதற்கு தான் உனக்கு இல்லறத அமைத்திருக்கிறான். அவர் ஆசி பெற வேண்டும். அவர்கள் பரிணாமத்திலிருந்து விடுபட்டார்கள். அது எப்படி என்ன? இயற்கையிலேருந்து விடுபட்டு விட்டார்கள். தோன்றியது இயற்கை காரணமாக தோன்றினார்கள். அப்போ இயற்கையிலேருந்து விடுபட்டார்கள். பசி இல்லை, காமம் இல்லை, நரதிரை மூப்பு இல்லை, ஈழ இருமல் இல்லை. அவர்கள் சாக மாட்டார்கள். ஐயம்மன் அவரை ஏமன் நெருங்க மாட்டான். நம்ம ஏமன் நெருங்கி வந்துக்கிட்டே இருக்கான். அப்போ ஒவ்வொரு நாளாக போய்கிட்டே இருக்கு. அந்த ஒவ்வொரு நாளையும் வீணாக்காமல் தியானம் செய்தல், தானம் செய்தல், இனிமையாக நடந்தல், இது போன்ற காரியத்தை செய்து கொண்டால் வாழ்வியல் சன்மார்க்கத்தை தெரிந்து கொண்டான் என்று பொருள்படும். இல்லைன்னா வாழ்வியல் சன்மார்க்கத்தை பற்றி அறியாதவன் என்று பொருள்படும். ஆக யமன் வருவான் என்று தெரிந்து வாழ்க்கை நடத்த வேண்டும். நம்ம எப்போதும் இப்படியே இருப்போம், இளமையோடு இருப்போம், எல்லாம் அப்படியே இருக்க நினைத்தால் அவன் பொருள் அறியாதவன் ஏதோ எல்லாரும் நடத்துகிறான் பொருளாரி. அது என்ன செய்வான்? திடீரென்று ஒரு மாற்றம், திடீரென்று மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கும். மனைவி இன்று அழகாக இருப்பாள், நாளைக்கு மாற்றம் அடைவாள். இன்று அழகாக இருக்கக்கூடிய மனைவி நாளைக்கு ரெண்டு குழந்தை பெற்ற பொண்ணு அழகு இருக்காது. ஆக எல்லாவற்றுக்கும் மாற்றிக்கிட்டே இருக்கும், மாற்றம் அடைந்துக்கிட்டே இருக்கும். எதை தான் அழகாக இருக்குது அதெல்லாம் மாற்றம் அடைந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அழகாக திடமான உடம்பு நலிய தான் செய்யும். எல்லாம் மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கும், முன்னாடி மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கும். இதை பற்றி புரிந்து கொண்டவன் தான் வாழ்வில் சன்மார்க்க இருக்க முடியும். அதெல்லாம் அப்படியே இருக்கும் நினைத்தால் அவன் அறியாமல் உள்ளவன். அப்போ அறியாமல் உள்ளவன் என்ன செய்வான்? பொருளாதாரத்தை கண்டு வாங்குவான், பொருள் நமக்கு வேண்டும் நினைப்பான். அறிவன் அறிவுள்ளவனே செய்வான். என்று பிரச்சனை தீர்க்கும் கருவிதான் பொருள், அதை சேகரிக்கும்போது வினை சொல்லக்கூட நினைப்பான். பிரச்சனை தீர்க்கும் கருவி பணம், அது பிறவி பிணிக்கு மருந்தல்ல, அது நமக்கு சாவாமை உண்டு பண்ணாது. ஆகவே அந்த பொருள் அவசியம்தான், அது நீதிக்கு உட்பட்டு சேர்ப்பான் வாழ்வில் சன்மார்க்கி. இரண்டாவது பொருளாதாரத்தை கண்டு வாங்குவான். எதெல்லாம் அழகாக இருக்கோ அதெல்லாம் கண்டு வாங்குவான். எதெல்லாம் அழகாக இருக்கோ அது நிச்சயம் அழியும், அது மாற்றம் வரும், அது நலியும், அது முதுமை வரும், அழியத்தான் செய்யும் நினைப்பவன் வாழ்வில் சன்மார்க்கி. எல்லாம் அப்படியே இருக்கும், அது ஒன்றும் கெட்டு போகாது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.